ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதமிழ்யூடியூபர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம அபிதமிழ்யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும் நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே வந்து ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து டிஐஎம்எல் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு மார்னிங்லேருந்து வ்ளாக் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். டெய்லி ஏர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 5:30 எழுந்திரிச்சிருவேன். ஏன்னா ஆதவுக்கு வந்து 7:25 வேன் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆதவும் வியானாவும் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆதவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்து விடுவேன். இன்றைக்கி வந்து நட்ஸும் டேட்ஸும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு லஞ்ச் டவல், ஸ்பூனு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில். ஸ்கூல் லஞ்ச் தான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப ஏர்லியராக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஆறி ஒரு மாதிரி ஆயிரும். ஸ்கூல் லஞ்ச் அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து சாப்பிடுவாங்க, எல்லா ஃபுட்ஸும் சாப்பிட்டு பழகுவாங்க அப்படிங்கிறதுக்காக. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் வந்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே வந்து சாப்பிட்டு பழகிட்டாங்க. இப்போ வீட்டில் அப்படின்னா அவங்க பிடிச்ச ஃபுட்டு தான் வந்து டெய்லி கேட்பாங்க. ரிப்பீட்டடாக நம்ம ஒரே மாதிரியான ஃபுட்டு தான் வந்து சமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனாலேயே வந்து ஆதவுக்கு வந்து ஸ்கூல் லஞ்ச் வந்து போட்டுட்டேன். ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வந்து எதுவும் கொடுக்கக்கூடாது. ஃப்ரூட்ஸு இல்லைனா வந்து ஏதாவது கேரட்டு, குக்கும்பர், வெஜிடபிள்ஸு இல்லைனா நட்ஸு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துடலாம். ஸோ ஆதவுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி வச்சுட்டு நான் வந்து இப்போ காஃபி தான் வந்து போட போகிறேன். ஸோ காஃபி குடித்தா தான் வந்து எனக்கு அந்த எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அதனால் காலையில் வந்து காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு காஃபி போட்டுட்ருக்கேன். எம்டி ஸ்டொமக்கில் காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபி டீ குடிக்கிறது வந்து ஹெல்த்துக்கு வந்து அந்தளவுக்கு நல்லதில்லை. ஏதாவது தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காஃபியோ ஏதாவது குடிக்கணும். அல்சர்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மார்னிங் வந்து காஃபி டீ வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிக்காதீங்க. ஆதவுக்கு வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து புதினா கொத்தமல்லி சட்னி தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். புதினா கொத்தமல்லி கருவேப்பிலாம் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சட்னியாக அரைச்சி அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருங்க. வியானாவும் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. ஆதவும் வந்து குளிச்சு ரெடி பண்ணி விட்டாச்சு. ரெடி ஆகிட்டு ஆதவும் வந்து வியானா கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. வியானா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாள் வந்து ஆதவ் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 8 to 10 வந்து மறுபடியும் தூங்குவாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லியராகவே வந்து எழுந்திரிச்சிட்டாங்க. ஆதவ் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் நாங்களும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு பாப்பாவையும் வந்து தூங்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் இருந்துச்சு. அதனால் டிஃபனு லஞ்சு ரெண்டுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மட்டன் குழம்பு தான். ஆல்ரெடி ஷூட் பண்ண ரெசிபி அப்படிங்கிறதுனால நான் மறுபடியும் ஷூட் பண்ணலை. சாப்பாடு ரசம் இதெல்லாம் வந்து எங்கள் அத்தை பண்ணிடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து மாமாஎர்த்தோட ஃபெதர் லைட் லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் தான் வந்து எடுத்திருக்கேன். லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி டச்சப் பண்ண வேண்டியது வரும். சரி, டச்சப்பே பண்ண வேணாம், நம்ம நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் லிக்விட் லிப்ஸ்டிக் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப ஹெவியாகவும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். வந்து இன்றைக்கி வந்து மாமாஎர்த்தோட ஃபெதர் லைட் லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஷேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 07 பிங்க் ஆர்ச்சிட் தான் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஏர் மாதிரி தான் இருக்கும், போட்டிருக்க ஃபீலே இருக்காது. ஏன்னா இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு 16 hours வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், எந்த ஸ்மஜ்ஜுமே இருக்காது. இது ஈஸியாக வந்து நமக்கு ஸ்கின்னோட வந்து கிளைட் ஆகிக்கும். இன்டென்ஸ் மேட்டாகவும் இருக்குது, அதே மாதிரி ஃபெதர் டச் ஃபினிஷிங்கும் இருக்குது. ஒன் டே ஃபுல்லாகவே நம்ம ஈஸியாக வந்து இதை அப்ளை பண்ணியிருக்கலாம். இது வந்து மெயினாக நான் ட்ரைன் ஃபார்முலாவாக இருக்கிறதுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான் காரணம், கோகோனட் ஆயிலும் விட்டமின் இ தான். இது வந்து லிப்பை வந்து நல்லா சாஃப்டாகவும் மாய்ச்சர்டாகவும் நொரிஷ்டாகவும் வச்சுருக்கு. ஃபெதர் லைட் லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 shades அவைலபிளாக இருக்குது. நியூட் பர்ஃபெக்ட், நியூட் பஞ்ச், நியூட் டீ, நியூட் ரோஸ், நியூட் ப்ரௌன், ரெட் வெல்வெட், பிங்க் ஆர்ஜிட், ரெட் கிரான்பெரி, இந்த மாதிரி உங்களுக்கு 8 shades இருக்குது. 5 நியூட் ஷேட்ஸ் கிடைக்குது, 2 ரெட்டு, 1 பிங்க்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 499 தான். இது வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸோ டாக்ஸின்ஸோ கிடையாது. அதனால் தைரியமாக வந்து நீங்கள் எவ்ரிடே யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக இருக்கும் டெய்லி யூஸுக்கு. இதோட கீ இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோகோனட் ஆயில் அண்ட் விட்டமின் இ தான். கோகோனட் ஆயில் வந்து நம்ம லிப்ஸில் இருக்கக்கூடிய ட்ரைனஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணி நல்லா சாஃப்டாக வச்சுக்கும். விட்டமின் இ வந்து இன்டென்ஸாக வந்து நம்ம லிப்ஸை வந்து மாய்ச்சரைஸ் பண்ணி கொடுக்கும். டெர்மட்டாலஜிக்கல்லி டெஸ்டட், அதே மாதிரி மேட் சேஃப் சர்டிஃபைட். அதனால் டெய்லி யூஸ்க்கு நமக்கு ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அபி 2023ங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% ஆஃபர் கிடைக்கும். போத் மாமாஎர்த் வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுலேயுமே வந்து இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மாமாஎர்த்தோட பிளான் குட் இனிஷியேட்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025 ஒரு மில்லியன் மரம் நடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள். ஒவ்வொரு தடவையும் மாமாஎர்த் ப்ராடக்ட் அவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது அவங்க நடக்கூடிய ஒரு மரக்கன்று நம்ம ஆர்டரோட லிங்க் பண்ணிடுவாங்க. மாமாஎர்த்தோட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஃப்ளிப்கார்ட், நைக்கா, அமேசான் இந்த மாதிரி அதர் ஆப்ஸில் வந்து கிடைக்குது. இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸ்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது.
வெளியே போகணும் அப்படின்னா முதல் நாளே வந்து நம்ம நெக்ஸ்ட் டே ஒர்க்கை வந்து எந்தளவுக்கு ஏர்லியராக பண்ணலாம் அப்படின்னு வந்து ப்ரீ பிளான் பண்ணி வச்சா தான் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ நேற்றே வந்து நாளைக்கு என்ன சமைக்க போகிறோம், எந்தெந்த ஒர்க்கு எந்தெந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கால்குலேட் பண்ணி கரெக்டாக வந்து வியானாவுக்கு வந்து ஃபீட் பண்ணி அவங்க தூங்குற டைமில் தான் வந்து நான் வெளியே போயிட்டு வருவேன். ஸோ அப்படியே கொஞ்சம் முழிச்சிட்டாங்க அப்படின்னா கூட எங்கள் அத்தை வந்து வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளேயே நான் வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுவேன். எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டலில் இருக்கக்கூடிய சுரபி நர்சரிக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் பிளான்ஸு அதுக்கப்புறம் வந்து உரம் இதெல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சரிக்கு போகிறது. ஏன்னா அங்கே போனாலே வந்து நிறைய பிளான்ட் வெரைட்டிஸ், பூ பூத்திருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மூலிகை செடி, அப்புறம் காய்கறி செடி, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த டைம் வந்து ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நிறையா செராமிக் பாட் கலெக்ஷன்ஸ் அவங்கள்ட்ட இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு ஏரியாவே ரெடி பண்ணி ஃபுல்லாக செராமிக் பாட்ஸு, டெரக்கோட்டா பாட் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக தான் இருந்துச்சு. சரி, நம்ம இன்டோர் கார்டனிங்க்கு வந்து தேவைப்படுற மாதிரி பாட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எப்போ பாட்டு வாங்கினாலுமே வந்து உங்கள் பிளான்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு வாங்கணும். இல்லை பாட்டு வாங்கிட்டு கூட நீங்கள் இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாட்டுக்கு வந்து எந்த மாதிரி பிளான்ட் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கேயே கேட்கலாம். ஏன்னா எவ்வளோ க்ரோத் இருக்கும், அந்த பிளான்ட்டுக்கு வந்து எந்தளவுக்கு வந்து நமக்கு மட்டு தேவைப்படுது, அதோடய வளர்ச்சிக்கு வந்து திருப்பி ரீபாட்டிங் பண்ணணுமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்து நீங்கள் பாட்டை வந்து வாங்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செராமிக் பாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் வந்து இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ட் கொடுங்கன்னு கூட கேட்டு வாங்கலாம். ஹேங்கிங் பிளான்ட்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் வெயிட் பிளாஸ்டிக் பாட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் வந்து லைட் வெயிட் சாயில், கோகோ பெட்டு இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா பிளான்ட்ஸுக்கு தேவையான உரம் அது எல்லாமே வந்து இவங்கக்கிட்டேயே இருக்குது. நீங்களும் வந்து இன்டோர் கார்டனிங்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த பிளான்ஸ் வந்து இன்டோருக்கு வந்து நல்லா செட் ஆகும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா ஈஸியாக க்ரோ ஆகிற பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஜி பிளான்ட், மணி பிளான்ட். மணி பிளான்ட்லேயே வந்து லைட் க்ரீன் வந்து ஃபுல்லாக பஞ்சியாக வர்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயே வந்து பிளைன் டார்க் க்ரீனு, அப்புறம் லைட் ஒயிட் அண்ட் க்ரீன் மிக்ஸ்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்னேக் பிளான்ட்டு, அதுலேயே வந்து சின்ன ஸ்னேக் பிளான்ட்டு, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வந்து இன்டோர் பிளான்ட்ஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாமல் வந்து லைட் ஷேட்லேயே வந்து நல்லா வளரக்கூடிய பிளான்ட்ஸு. நம்மளோட கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹேங்கிங் பாட் இருக்குது, அது ரெண்டுக்குமே வந்து பிளான்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரெண்டு பிளான்ட் வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா புஷியாகவும் இருக்கணும், நல்லா க்ரீனிஷாக இருக்கணும், அந்த மாதிரி பிளான்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன். ஒன்றில் வந்து ஆல்ரெடி மணி பிளான்ட் இருக்குது, ஸோ ரிமைனிங் ரெண்டும் வந்து வேறு பிளான்ட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து செலக்ட் பண்ணிகிட்ருந்தேன். ரோஸ் வெரைட்டிஸ் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ரோஸ் செடிலாம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டியில் விட மண்ணில் வந்து நல்லா வளரும், நல்லா ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மண்ணிலே நம்ம வந்து நிறையா ரோஸ் செடிலாம் வந்து வளர்த்தலாம். அப்படியும் வந்து இன்றைக்கி வந்து நான் 7 days ரோஸ் மட்டும் ஒன்று மட்டும் வாங்கி மண்ணில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். பன்னீர் ரோஸு, அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து நார்மல் ரோஸு, பட்டன் ரோஸு, அப்புறம் வந்து 7 days இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியிலே வந்து உங்களுக்கு நிறைய பூ வந்து பூக்கும். அது வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி உரம்லாம் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து வளர்த்துடலாம். எனக்கு வேணுங்கிற பிளான்ஸு, அதுக்கப்புறம் செராமிக் பாட்ஸு இதெல்லாமே வந்து வாங்கியாச்சு. ஸோ வீட்டுக்கு போய் இதெல்லாமே வந்து செட் பண்ணணும். வாங்கிட்டு வந்த பிளான்ட்ஸு, பாட்டு அது எல்லாமே வந்து இறக்கி வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு லஞ்ச் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. மாமர்த்தோட ஃபெதர் லைட் லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து இருக்குது, ரீடச்சே வந்து பண்ண வேண்டியதில்லை. நம்ம அதோடய வந்து ஃபுட்டு இதெல்லாமே சாப்பிட்டாலுமே வந்து நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்குது.
ட்ரெலிஸ் பிளஸ்லேருந்து நம்ம கார்டன் சாயில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை வந்து இன்டோர் பிளான்ட்ஸுக்கு வந்து போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த மண் எதுவுமே போடாமல் டைரெக்டாக வந்து நம்ம அப்படியே போட்டு செடி வந்து வச்சுக்கலாம். ஸோ எந்த மெயின்டெனன்ஸுமே இருக்காது. கார்டனிங் பற்றி எதுவுமே தெரியாதவங்க கூட இந்த சாயிலில் போட்டு ஈஸியாக வந்து கார்டனிங் வந்து செட் பண்ணிக்கலாம். இன்டோர் கார்டனிங்லாம் வந்து இது ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன். இந்த செராமிக் பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மணி பிளான்ட் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ மேலே வந்து கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த மூணு பாட்டுமே வந்து ரூமுக்கு முன்னாடி ரூம்குள்ளே வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த க்ரீன் பாட்டில் வந்து ஜிஜி பிளான்ட் வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒயிட் பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் பிளான்ட் வச்சு இதை வந்து நம்ம அதுக்குள்ளே வைக்கணும். ஸோ அதுலேயே வந்து ரெண்டு பாட் மாதிரி வந்துச்சு பிளாக்கு. ஸோ பிளாக்குள்ளே நம்ம வந்து மண் போட்டுட்டு அதை எடுத்து நம்ம அப்படியே வந்து ஒயிட்டில் வச்சுக்கலாம். வாட்டர் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்பப்போ எடுத்து கீழே ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மூணு பாட்லேயுமே வந்து பிளான்ட் செட் பண்ணியாச்சு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் மணி பிளான் க்ரோ பண்ணுறது தான் அந்த செராமிக் பாட் வாங்கியிருந்தேன். ரிமைனிங் எல்லாமே வந்து ஈவினிங் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து எல்லாமே ஓரமாக வச்சுட்டேன். வியானா வந்து இப்போ எந்திரிச்சிருவாங்க, ஸோ அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆதவம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிமைனிங் ஒர்க்கை வந்து ஈவினிங் கன்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். வீட்டில் வந்து செடியில் வந்து மண்ணெல்லாம் போடுறோம் அப்படின்னா நல்ல ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் பெருசாக விரித்து அதில் மண்ணை போட்டு அப்புறம் உட்காந்து பண்ணோம் அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு பெரிய க்ளீனிங் ஒர்க்கே இருக்காது. அதை மட்டும் எடுத்து உதறி மடித்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு போயிடலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் பண்ணேன். ஸோ இந்த பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இப்போ மேலே வைக்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். பெட்ரூம் ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஏரியா தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் வியூ பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு க்ரீனிஷாக வந்து பிளான்ட்ஸ் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் செராமிக் பாட்டில் வந்து கிளாஸ் பாட்டிலில் வந்து மணி பிளான்ட் போட்டு வாட்டரில் வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து ரைட் சைடில் வச்சுட்டேன். இந்த ஒயிட் பாட் வந்து கீழேருந்து பார்த்தாலும் தெரிகிற மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு இந்த க்ரீன் பாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூமில் விண்டோவுக்கு பக்கத்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா பாட்ஸுமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. பனானா கொடுத்தேன், சாப்பிட்டுட்ருக்காங்க. வியானாவும் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. ஈவினிங் வந்து ஃபுட்பால் கிளாஸுக்கு போகிறாங்க, அதுக்காக வந்து குளிச்சு ரெடி பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் விளாண்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம் வச்சு விளாண்டுட்ருந்தாங்க. ஆதோக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய பிளான்ட்டை வந்து வளர்க்குற ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்கேன். இந்த மூணு பிளான்ட்டுமே வந்து உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே நானே தண்ணி ஊற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெலாம் வந்து ஆதவே வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. ஸோ டெய்லியும் வந்து நீ தான் இந்த பிளான்ட்ஸை வந்து பார்த்துக்கணும், எப்போ சாயில் ட்ரையாக இருக்கோ அப்போ தான் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துட்டேன். கிட்ஸுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்து ஹேங்கிங் பாட்ஸ் எல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி விட்டுட்டு அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஹேங்கிங் பாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மண், அது கூடவே வந்து மண்புழு உரம் வந்து போட்டிருக்கேன். 5 கிலோ வந்து மண்புழு உரம் வந்து 80 ருபீஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய மண்புழு இருக்குன்ட்டு. இந்த ஹேங்கிங் பிளான்ட் வந்து பார்க்குறதுக்கு புதினா மாதிரி இருக்கும். லீஃப் நல்லா டார்க்காகவும் திக்காகவும் இருந்துச்சு, கலரும் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி இது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்னொரு ஹேங்கிங் பிளான்ட்டுக்கு வேறு பிளான்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வேறு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுலேயும் வந்து மண், அதுக்கப்புறம் மண்புழு ஒரு ரெண்டும் கலந்து இது வச்சுருக்கேன். இதில் வந்து லீவ்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும், லைட்டாக இருக்கும். ஸோ ஒன்றில் வந்து மணி பிளான்ட் இருக்குது. ஸோ இந்த மூணு வெரைட்டிஸ் தான் ஹேங்கிங் பிளான்ட்டு. இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம இந்த 7 டேஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்தேன். ரோஸ் செடிலாம் வாங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரான்ச்சஸ் இருக்க மாதிரி, அதில் மொட்டு விட்டுருக்க மாதிரி, ஸோ லீவ்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து செலக்ட் பண்ணி இது வாங்கிட்டு வந்திருந்தேன். வெத்தலை கொடி பக்கத்துலேயே வச்சாச்சு. மேலே ஹேங்கிங் பாட்டில் வந்து ஆல்ரெடி மண் காஞ்சி போன மண்ணெல்லாம் இருந்துச்சு, அதை இந்த மாதிரி பேப்பரில் விரிச்சு விட்டு அதை வந்து இந்த செடிக்கு போட்டுக்கலாம், இப்போ இருக்க ஹேங்கிங் பிளான்ட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மண் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதை போட்டுவிட்டேன். ஏன்னா நல்லா இந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சு அப்படின்னாலே செடி வந்து நல்லா வளராது. ஸோ அதை நல்லா செப்பரேட் பண்ணி அது கூட உரம் கலந்து அதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம நடணும். ஸோ அந்த மண்ணை வந்து இந்த செடிங்களுக்கெல்லாம் வந்து மேலே போட்டு விட்டுட்டேன். ஸோ இதில் நல்ல ஈரப்பதமாக இருக்கக்கூடிய மண்ணை தான் எடுத்து ஹேங்கிங் பிளான்ட்டுக்கு வந்து போட்டு வச்சேன். ஆல்ரெடி இந்த இடத்துக்கு ஒரு ரோஸ் செடி இருக்குது, பட் இது பூக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி பூக்காத செடியை வந்து பூக்க வைக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஈஸியான டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பேக்கெட் நிறையா தான் மண்புழு உரம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் ஒவ்வொரு செடி கடையிலையும் ஒவ்வொரு கை வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ 5 கிலோ வாங்கினோம் அப்படின்னா எல்லா பிளான்ட்ஸுக்கும் வந்து ஒரே டைம் வரும். ஸோ இதில் மண்புழு இருக்கா எடுத்துக்காட்டுங்கன்னு அதுவும் அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லா பாட்ஸுக்குமே வந்து மண்புழு உரம் வந்து போட்டாச்சு.
கார்டனிங் ஒர்க் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. செடி எல்லாத்துக்குமே வந்து தண்ணியை விட்டாச்சு. ஹேங்கிங் பிளான்ட்லாம் எடுத்து மாட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நீட்டாக வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க்கு. அதுவும் வந்து ஃபுட்பால் கிளாஸ்க்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்போ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்துட்டேன். இவ்வளோ நேரம் ஆயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாமாஎர்த்தோட ஃபெதர் லைட் லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் வந்து இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் 5:45 ஆயிடுச்சு. ஸோ எந்த ரீடச்சுமே இல்லாமல் இவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்குது. உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மாமாஎர்த் வெப்சைட்டில் போயிட்டு abi2023 கோட் கொடுத்தா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த ப்ளாக் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் மீட் பண்ணலாம். இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.